யார் இந்த பிடிஆர் தியாகராஜன்? இருக்கு தியாகராஜனுக்கு அவரோட மிஸ் டீட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுக்க போகிறோம். ஒரு உன்னதமான ஹிந்துவை விட மிக மோசமான முஸ்லீம் எனக்கு வேண்டியவன். யார் சொன்னது? முகமது அலி ஜின்னா. ஹிந்து சாது சன்னியாசிகளை பற்றி யார் இழிவாக பேசினாலும் உங்கள் பின்னணி நோண்டப்படும், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். ஹிந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மனைக்கட்டுகளின் விஸ்தீரணம் 28 கோடி சதுர அடி. மெட்ராஸில் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக அருணாச்சலபுரம் இருக்குது. அத்தனை ஆக்கிரமிப்பில் இருக்குது. இத்தனை வருஷமாக அதில் மந்திரியாக இருந்தவங்க அறநிலைத்துறையில் அதிகாரிகள் எல்லாரையும் புக் பண்ணுங்கிறேன் நான். ஆல் ஷுட் பி அரெஸ்டட். அது எப்படி அதை என்கரேஜ் பண்ண எப்படி ஒரு ஈவோ அனுமதிப்பார், ஒரு ஜேசி அனுமதிப்பார்? இதை கேட்க நாதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டால் வந்து சத்குரு அவர்களை பிடிஆர் தியாகராஜன் மிரட்டுறாரு. வாட் பிஸ்னஸ் யூ ஹவ் காட்டுன்னு கேட்குறேன்னா, யார் இந்த பிடிஆர் தியாகராஜன்? இருக்கு தியாகராஜனுக்கு அவரோட மிஸ் டீட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுக்க போகிறோம். இந்த பிடிஆர் தியாகராஜனுங்கிற நபர் யார், அவர் அவருடைய குடும்பம் என்ன, எல்லாத்தையும் பேசுவோம். ஹூ ஆர் யூ டு த்ரெட்டன் சத்குருன்னு கேட்குறேன்னா, மிரட்டுறீங்களா? பக்கத்தில் இருக்கிற காருண்யா எத்தனை வனப்பகுதியை மறித்து இது கட்டியிருக்காங்க? காருண்யாவுக்கு எதிராக பேசுகிறதுக்கு முதுகெலும்பு இருக்கிற ஒரு மந்திரி உண்டா? அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு வருத்தமான விஷயம், ஜெயிலர் ஜெயபிரகாஷை கொன்ன அல்லுமாவோட ஆள் இன்றைக்கி பாபநாசத்தில் எம்எல்ஏ, அவரோட மகன் இன்னைக்கு பிரபல சினிமா நட்சத்திரம் சிவகார்த்திகேயன். வெக்கமா இல்லை? ஹிந்துக்களுக்கு எதிராக யார் வேணா என்ன வேணா பேசுறது? ஹூ இஸ் திஸ் பர்சன் பிடிஆர் தியாகராஜன்? ஐ எம் ஆஸ்கிங். கோவிலை பற்றி அந்த நிர்வாகம் பற்றி நான் இவ்வளோ பேசியிருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சொத்துக்களை நான் மீட்பேன்னு சொல்லட்டும் பிடிஆர் தியாகராஜன், நான் என்னோட வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்கள் யார் மிரட்டுறதுக்கு? ஒரு ஹிந்து சன்னியாசியாக இருந்தால் மிரட்டுவீங்களா? ஒரு முறை முகமது அலி ஜின்னா சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு உன்னதமான ஹிந்துவை விட மிக மோசமான முஸ்லீம் எனக்கு வேண்டியவன். யார் சொன்னது? முகமது அலி ஜின்னா. ஹிந்து சாது சன்னியாசிகளை பற்றி யார் இழிவாக பேசினாலும் உங்கள் பின்னணி நோண்டப்படும், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் பிடிஆர் தியாகராஜன் ஷுட் நோ இஸ் லெவல் அண்ட் ரெஸ்ட்ரைன் இஸ் டங்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதாக தான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் கேட்குறதா கேட்கலாம். சரி, பிடிஆர் தியாகராஜனுக்கு நான் இன்னொரு கேள்வி. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது, நான் என்னவோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றேங்கிறீங்க, மீனாட்சி அம்மன் மீது பக்தி இருக்குமானால் நீதிமன்ற தீர்ப்பை நாளை காலையிலக்குள்ளே செயல்படுத்தணும், இல்லைன்னா ஹி இஸ் நாட் எ ஹிந்து. ஏன்னா மீனாட்சி அம்மன் பொய் சொல்கிறாங்க, நாங்களும் ஹிந்து, நாங்கள் ஒன்றும் ஆன்டி ஹிந்து இல்லைன்னு. நீங்கள் ஆன்டி ஹிந்து இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் மீது பக்தி இருக்குல்ல இந்த பிடிஆர் தியாகராஜனுக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, பல கோடி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அம்மன் கோயிலுக்குன்னு. ரெக்கவர் பண்ணுங்கள், ப்ரூவ் பண்ணுங்கள். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு வேலை இல்லை, அவர் நிதி மந்திரி. பேசியது முழுக்க ஆணவ பேச்சு, அவன் இவன்னு. எனக்கு இப்போ அவரை பேசுகிறதுக்கு அந்த மாதிரி முடியாதானே? முடியும். ஐ கேர் டூ ஹூட்ஸ் ஃபார் எனிபடி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கோவில் அறநிலைத்துறையில் இல்லாமல் பரம்பரை அறங்காவலர்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு அதுக்கும் உதாரணம் சொல்கிறேன், நேராக போய் பார்த்துருக்கேன். கடையநல்லூரில் வயக்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு இருக்கு, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனேன். அதுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோவிலை அறநிலைத்துறை பரம்பரா தர்மகர்த்தாவை தூக்கி எறிஞ்சிட்டு அறநிலைத்துறை எடுத்துக்குது. அவங்க டிபார்ட்மெண்ட் என்கொயரியிலேருந்து உச்ச நீதிமன்றம் வர போய் வெற்றி பெற்று 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரீஇன்ஸ்டேட் ஆகிறாங்க. மிஸ்டர் பிடிஆர் தியாகராஜன், டேக் இட் ஃப்ரம் மீ. அந்த கோவில் நான் போனப்போ 3 ஆண்டுகளாக பரம்பரை தர்மகர்த்தாட்ட மீண்டும் வந்தது. அந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சேமிப்பு 3 கோடி 10 லட்சம். அதுவும் எங்கே இருக்குது? அரசாங்கத்திட்ட இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க.
அப்போது ஃபண்டு டிரைவும் இல்லை, உண்டியலில் வர்ற வருமானம் அது எவ்வளோ மிச்சம், 3 வருஷத்தில் 3 கோடி 10 லட்சம். திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். அறநிலைத்துறை எடுனா என்ன ஐயர்கிட்ட கொடுக்கறதான்னு கேட்குறாரு. முட்டாள்தனமாக பேசக்கூடாது. எந்த ஐயரும் அவர்கிட்ட கொடுன்னு சொல்லலை. சரி சத்குருகிட்ட கொடுக்குவான்னு கேட்குறாரு, சொல்லலை. மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறத நம்ம தவத்திரு குன்றக்குடி எடுகிறார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டி படிக்கணும், இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு லண்டனில் இருந்துக்கிட்டு வெளிநாட்டில் திருமணம் செய்து குடும்பம் நடத்தினவரெல்லாம் தமிழனாக இருக்க முடியாது. ஹி இஸ் நாட் அட் ஆல் அ தமிழியன். அதனால் சத்குரு வசுரார் இவருக்கு ஆந்திரா இது கன்னடக்காரர்னு. அப்போ ஈவேராயர் என்ன பேசுறது, சத்குருவா அமையுமான்னு பேசுவாரா? அப்போது இந்த தனியார்கிட்ட இருக்கும் பொழுது அரங்காவலத்தை பரம்பரை அரங்காவலத்தை இருக்கிறத 3 கோடி 10 லட்சம். ஆனால் 15 ஆண்டுகள் அறநிலைத்துறையில் இருந்த பொழுது ஒரு நயா பைசா சேமிப்பு இல்லை. அந்த 15 வருஷத்தில் ஆண்டுக்கு 1 கோடி வந்திருக்காது, 1.5 கோடி. அப்போ அந்த ஒரு கோவிலில் 8 லேருந்து 10 லட்சம் கொள்ளையடித்த டிபார்ட்மெண்ட் கையில் ஹிந்து கோவில் இருக்கணுமா? அதனால் பிடிஆர் தியாகராஜன் போன்ற ஒரு ஆழ்ந்த அறிவு ஞானம் இல்லாத நபர்கள் தயவு செஞ்சு எங்கள் மத பிரச்சனையில் தலையிடாதீங்க. இன்னும் பொட்டு வச்சவன் கோயிலுக்கு போகிறவன்லாம் இந்துவா? இல்லை, மத விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், கமிட்மெண்ட் வேணும். அதெல்லாம் இவங்கள்ட்ட கிடையாது. அதனால் இந்த இதில் செஞ்சுருக்கிறது அவங்க போட்டிருக்கிற தீர்மானம் ஐ வெல்கம். ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய முறை சரியாக இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். திருச்சியில் கோவில் நிலங்கள் விற்று சஸ்பெண்டு செய்யப்பட்டவர் உண்டியல் கொள்ளை அவருடைய உறவினர்கள் சேர்ந்து செஞ்சவர். இவங்க எல்லாரும் சேர்ந்து அதே வள்ளுவர் கோட்டத்தில் செப்டம்பர் 27, 2018 நான் வந்து உண்ணாவிரதம் இருந்த 25 நாளுக்குள்ளே அவங்க ஒரு எனக்கு எதிராக கண்டன உண்ணாவிரதம் போடுறாங்க. யார்? எல்லா ரிட்டையர்டு ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ். அவங்க பூரா கூட்டம் போட்டு என் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக டிகேஎஸ் இளங்கோவன் கலந்துட்டார். நான் அரசாங்கம் அந்த முதல்வர் ஸ்டாலினோ அல்லது அருமை நண்பர் சேகர்பாபு அவர்களுடைய இதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. ஆனால் திமுக ஹிந்து விரோதி இல்லைன்றது நிரூபிக்கணும்னா இந்த இதே காரணங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த என்னை கண்டித்து அங்கே பேசின டிகேஎஸ் இளங்கோவன்கிற ஹிந்து விரோதியை திமுகலேருந்து சஸ்பெண்டு பண்ணணும். ஒன்று